உங்களின் சரியான தேர்வாக ஏன் இந்த ஆடைகள் இருக்கக்கூடாது? இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். 011-268-593-52. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஏவுகணையின் டியூசன் சென்டருக்கு சிடிக்கின் 20 லட்சம் வெள்ளி மானியம் பாய்ந்தது எப்படி? விசாரணை வளையத்திற்குள் டாக்டர் என்.எஸ். ராஜேந்திரன். இந்திய மாணவர்களின் கல்வி உயர்வுக்காக பாடுபடுவதாக கூறி அரசாங்கத்திடமிருந்தும் செடிக்கிடமிருந்தும் லட்சக்கணக்கான வெள்ளி மானியத்தை பெற்ற 20க்கும் மேற்பட்ட இந்திய கல்வி அமைப்புகளிடம் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தற்போது முழு வீச்சில் விசாரணை செய்து வருகிறது. இந்நிலையில் தமிழ் நாளேடு ஒன்றில் ஏவுகணை என்ற பெயரில் தொடர் கட்டுரை எழுதி வரும் கில்லானை சேர்ந்த இடைநிலை பள்ளி ஒன்றின் ஆசிரியர் ஜெயக்குமார் நடத்தி வரும் கலைமகள் கல்வி மையம் என்ற டியூசன் சென்டருக்கு செடிக் எவ்வாறு 20 லட்சம் வெள்ளி மானியத்தை ஒதுக்கியது என்பது தற்போது பெரும் கேள்வியாக மாறியுள்ளது. இந்த 20 லட்சம் வெள்ளி மானியத்தில் யார் யாருக்கு பங்கு என்பது குறித்து ஊழல் தடுப்பு ஆணையம் தனது விசாரணையை ஆழப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. செடுக்கின் நிதி ஒதுக்கீடு தொடர்பில் அதற்கு பொறுப்பேற்றுள்ள பிரதமர் துறை அமைச்சின் தலைமைச் செயலாளர் PAC எனப்படும் நாடாளுமன்ற பொது கணக்காய்வு தேர்வு குழுவிடம் விளக்கமளிக்க வேண்டும் என்று அதன் தலைவர் டாக்டர் நோராயின் அகமட் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் செடுக்கின் நிதி அங்கீகரிப்பில் பெரும் பங்காற்றிய அதன் தலைமை இயக்குநர் டாக்டர் NS ராஜேந்திரன் ஏவுகணை என்ற ஜெயக்குமாரின் டியூசன் சென்டருக்கு மட்டும் 20 லட்சம் வெள்ளி அங்கீகரித்திருப்பது தொடர்பில் அவர் லத்தீபா கோயா தலைமையிலான SPRM விசாரணை வளையத்திற்கு கொண்டுவரப்படலாம் என்று நெருங்கிய வட்டாரம் தெரிவித்துள்ளது. பக்காத்தான் ஹாராப்பான் அரசாங்க அமைச்சரவையில் மறு சீரமைப்பு நடைபெறவிருப்பதாக பலமான ஆருடங்கள் கூறப்பட்டு வந்த வேளையில் அதனை நிராகரித்தார் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது. அப்படி ஏதும் இல்லை என்றும் அமைச்சரவை சீரமைப்பு என்றால் நிச்சயம் தெரியப்படுத்துவேன் என்றும் இன்று புத்ராஜயாவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் மகாதீர் குறிப்பிட்டார். எனினும் அமைச்சர்களின் பொறுப்புடன் கூடிய இலாக்காக்கள் மாற்றப்படுவதற்கான சாத்தியம் இருப்பதையும் அவர் கோடி காட்டியுள்ளார். நாடு தழுவிய நிலையில் உரையாற்றுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜாகிர் நாயக் போலீஸ் விசாரணைக்காக இன்று புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். எனினும் இந்த முறை ஜாகிர் அழைக்கப்பட்டிருப்பது முந்தைய விசாரணையின் தொடர்ச்சி அல்ல என்றும் மாறாக மனிதவள அமைச்சர் M. குலசேகரன், பினாங்கு துணை முதலமைச்சர் டாக்டர் P. ராமசாமி, பாகாண்டாளாம் சட்டமன்ற உறுப்பினர் சதீஷ் முனியாண்டி மற்றும் மலேசிய தூதர் இக்னாத்தியோஸ் ஆகியோருக்கு எதிராக ஜாகிர் செய்துள்ள போலீஸ் புகாரின் அடிப்படையில் அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் என்று அவரின் வழக்கறிஞர் அக்பருதீன் அப்துல் காதிர் தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற பிரதமர் துன் மகாதீர் முகமது தலைமையிலான பக்காத்தான் ஹாராப்பான் கூட்டத்தில் கலந்து கொள்வதை PKR தலைவர் அன்வர் இப்ராஹிம் வேண்டுமென்றே தவிர்த்துள்ளார் என்று பெர்சாத்து கட்சியின் தோற்றுநர்களில் ஒருவரான கைருடீன் அபு தெரிவித்துள்ளார். எனினும் கைருடீனின் இந்த கூற்று கெட்ட நோக்கத்துடன் கூறப்பட்டுள்ளது என்று PKR தொடர்பு இயக்குநர் ஃபாமி ஃபாட்ஸில் இன்று ஒரு அறிக்கையில் தெளிவுபடுத்தியுள்ளார். கடந்த August 11 அதிகாலையில் பகாங் மெந்தகாப் தாமான் ட்ரிம்பா ஜலான் பொங்காரில் நிகழ்ந்த கைகலப்பில் 21 வயது ஆர் லோகநாதன் என்பவரை கொலை செய்ததாக இரும்பு கடை ஊழியரான மெந்தகாப் தாமான் ஸ்ரீலாயங்கை சேர்ந்த 23 வயது S. கோவிந்தன் இன்று தெமர்லோ மாவட்ட மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். அதேவேளையில் இந்த கைகலப்பு சம்பவத்தில் ஈடுபட்டதாக 12 இந்திய இளைஞர்கள் மீதும் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கட்டாய மரண தண்டனை நிறைவேற்ற வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் கோவிந்தன் மீது கொலை குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டுள்ளது. கடந்த August 10 கோலாலம்பூர் சிரம்பான் நெடுஞ்சாலையில் சாலை விபத்து தொடர்பான வாக்குவாதம் கைகலப்பாக மாறிய சம்பவத்தில் ஆடவரை காரை ஏற்றி கொண்டதாக 41 வயது தகவல் தொழில்நுட்ப நிர்வாகி Yu Wei Liang இன்று காஜாங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். 29 வயது முகமது டேனியல் சயித் ஜாகிர் என்பவரை கொன்றதாக மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட Yu Wei Liang மீதான வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதால் அவரிடம் எந்தவொரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் துரோனோ ஜாசேக்க சட்டமன்ற உறுப்பினருமான பால் லியோங் மீது நாளை ஈபோ செஷன்ஸ் நீதிமன்றத்தில் கற்பழிப்பு குற்றச்சாட்டு சுமத்தப்படலாம் என்று துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டரின் அலுவலக தகவல்கள் கூறுகின்றன.
கடந்த மாதம் ஜூலை 8ஆம் தேதி ஈப்போ மேரிபில் உள்ள தமது இல்லத்தில் 23 வயது இந்தோனேசிய பணிப்பெண்ணை கற்பழித்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்படவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டை பால் யோங் மறுத்த போதிலும் 1 மாத கால விசாரணைக்கு பின்னர் அவர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படவிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் பள்ளிகளின் தனித்துவ அடையாளத்தை மாற்றக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கைக்கும் தாங்கள் துணை போகப் போவதில்லை என்று முழங்கிய வண்ணம் கோலாலம்பூர் சன்பென் தமிழ் பள்ளியின் பெற்றோர்கள் இன்று மதியம் 1 மணி அளவில் ஜாவி எழுத்துகள் அறிமுகத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தினர். வலுக்கட்டாயமாக நம்ம மாணவர்களுக்கு தேசிய மொழி பாடத்தில் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற போராட்டத்தில் சன்பெங் பேவிஜி மற்றும் வட்டாரத்தில் உள்ள என்ஜிஓஸ் நம்ம எல்லா பெற்றோர்கள் முக்கியமாக எல்லாரும் போர்க்கொடி தூக்கியிருக்கோம். தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட தமிழ் பள்ளிகளில் ஜாவியை திணிக்காதே என்று கூறி கல்வி அமைச்சுக்கு எதிரான கண்டன கோஷம் எழுப்பிய 60க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் ஜாவி எழுத்துக்களை ஆதரிக்கின்ற தமிழர்கள் தமிழின துரோகிகள் என்று வர்ணித்தனர். இந்த ஆர்ப்பாட்டம் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சிவனேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. இம்மாதம் 12ஆம் தேதி சபா பெர்னாம் கம்போங் தெபுக் புலாயில் உள்ள ஒரு வீட்டில் 78 வயது இந்திய மூதாட்டி பி ரெங்கநாயகி வெட்டி கொலை செய்யப்பட்டது தொடர்பில் போலீசார் 3 இந்திய இளைஞர்களை தேடி வருகின்றனர். இச்சம்பவத்தில் அந்த மூதாட்டியின் 22 வயது பேரன் சிலம்பரசன் கடுமையான வெட்டுக்காயங்களுக்கு ஆளானார். கடன் விவகாரம் தொடர்பில் எழுந்த இந்த கொலை தொடர்பில் 27 வயதுடைய இவேந்தன், கே விக்னேஸ்வரன், டி தேவராஜ் ஆகியோரை போலீசார் தேடி வருவதாக சபாபர்ணம் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டன் லிம்சி கூன் தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடலில் பவள பாறைகளும் பவள திட்டுகளும் நிறைந்த தீவு கூட்டங்களில் ஒன்றான அந்தமான் கடலில் ஜெல்லி மீன்கள் மிக பிரசித்தி பெற்றதாகும். கடல் நீர் மட்டத்தின் கீழ் உள்ள பவள பாறைகளின் இடுக்குகளில் வசிக்கும் வண்ணமயமான அந்த மீன்கள் நீந்தும் அழகினை கண்டு மகிழ்ச்சி கொள்ளவே ஆண்டுதோறும் 100க்கணக்கான சுற்றுப்பயணிகள் அந்தமானுக்கு வருகை புரிகின்றனர். ஆழ்கடலில் நீச்சலில் ஈடுபடும் சுற்றுப்பயணிகள் நெகிழிப்பைகளில் சிக்கிக்கொள்ளும் அரிய வகை மீன்களை காப்பாற்றி அவற்றை இதர வகை கடல் ஜீவராசிகளுடன் விடும் பணியை அண்மைய காலமாக மேற்கொண்டு வருவது ஒரு கவனஈர்ப்பு நடவடிக்கையாக அமைந்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 10 மணிக்கு.